are watching BNS News. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஎன்எஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஓவர்சீஸ் கிரிப்டோ அசெட்ஸில் சவுத் கொரியன்ஸ் வந்து 98.5 பில்லியன் டாலர்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. யூகேல ஆன்லைன் சேஃப்டி பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. பிலிப்பைன்ஸ் எஸ்இசி இப்போ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் கூட கொலாபரேஷன் பண்ணுறாங்க. காயின்எக்ஸில் வந்து டெபாசிட் அண்ட் விட்ராவல் சர்வீசஸ் வந்து ரெசியூம் பண்ண பிளான் பண்ணுறாங்க. பிளாக்செயின் கேபிட்டல்லேருந்து 2 ஃபண்ட்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டிஃபை ப்ரோட்டோகால் பேலன்சரோட வெப்பேஜ் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. கிரிப்டோ வெல்ஸ் 29 மில்லியன் எக்ஸ்ஆர்பி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஓக் குரூப் வெஞ்சர்லேருந்து 60 மில்லியன் டாலர் ஃபண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவலன்ச் டெவலப்பர் WAGMI டிஃபை சூட் லான்ச் பண்ணியிருக்காங்க. சர்க்கிளோட USDC வந்து இப்போ போல்காடாட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்க்கு அகேன்ஸ்டாக SEC-லேருந்து சார்ஜஸ் கொண்டு வராங்க. ஆப்பிரிக்கா 170 பில்லியன் டாலர்ஸ் கிரிப்டோ இன்ஃப்ளெக்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்கு. ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இப்போ நம்ம நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். நீ ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து சவுத் கொரியாவிலேருந்து. ரீசெண்டாக சவுத் கொரியன் டாக்ஸ் பேயர்ஸ் வந்து ஓவர்சீஸ் கிரிப்டோ கரன்சி அசெட்டை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அந்த டிக்ளேர் பண்ண அசெட்ஸோட வர்த்து வந்து 98.5 பில்லியன் டாலர்ஸாக இருக்குது. இந்த இயர் இயர்லியாகவே வந்து கண்ட்ரியிலேருந்து ஓவர்சீஸ் அசெட்ஸ்க்கு ரிக்யர்மெண்ட்டை வந்து ரிப்போர்ட் பண்ணுறதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் இப்போ கரண்ட்டாக டோட்டலாக வந்து 1432 இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்பெனிஸ் வந்து இந்த அசெட்ஸை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் ஹோல்டிங்ஸில் 70.2% டோட்டல் வேல்யூவாக இருக்குது. அடுத்த அப்டேட் வந்து யூகேலேருந்து. யூகேல லாஸ்ட் மார்ச் ஆன்லைன் சேஃப்டி பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் ரீசெண்டாக இப்போது யூகேல ஆன்லைன் சேஃப்டி பில்லை வந்து பாஸ் பண்ணி கூடவே நியூ மெட்டாவர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த லாங் டிஸ்கஸ்டு பில் வந்து ஃபைனல் பார்லிமெண்ட்ரி டிபேட்டில் டியூஸ்டேல வந்து கன்க்ளூட் ஆகிருக்கு. அண்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ப்ரெஸ் ரிலீஸ் படி பார்த்தா இந்த பில் லா ஆக ரெடியாக இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து பிலிப்பைன்ஸ்லேருந்து. தி பிலிப்பைன்ஸ் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இப்போ டிஜிட்டல் அசெட்காக ஜாயிண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லீகல் கிரிப்டோ டிரான்சாக்ஷனில் இன்வால்வ் ஆகிறவங்களை வந்து சப்ரஸ் பண்ண பிளான் பண்ணுறாங்க. பிலிப்பைன்ஸ் எஸ்இசி வந்து USSEC அண்ட் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் செக்யூரிட்டி கமிஷன் இன்வெஸ்டிகேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் ட்ரைனிங் ஒர்க் ஷாப்பை வந்து ஹோஸ்ட் பண்ண பிளான் பண்ணுறாங்க. அடுத்த அப்டேட் வந்து காயின்எக்ஸ் கிட்ட இருந்து. September 21st காயின்எக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்லேருந்து வாலெட் சிஸ்டம் ரீகன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. பாப்புலர் கிரிப்டோக்கு டெபாசிட் அண்ட் விட்ராவல் சர்வீசஸ் வந்து எனபிள் பண்ணுறாங்க. அண்ட் யூசர்ஸ் வந்து பெர்மனன்ட் லாஸ் ஆஃப் அசெட்ஸை வந்து தடுக்க நியூ டெபாசிட் அட்ரஸஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து பிளாக்செயின் கேபிட்டல் கிட்ட இருந்து. கிரிப்டோ கரன்சி பில்டர்ஸோட வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டான பிளாக்செயின் கேபிட்டல்லேருந்து 2 new funds லான்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃபண்ட்ஸோட டோட்டல் 580 மில்லியன் டாலர்ஸாக இருக்குது. கிரிப்டோ கரன்சி ஸ்டார்ட் அப்ஸில் இந்த ஃபண்ட்ஸை வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து பேலன்சர் கிட்ட இருந்து. டிஃபை ப்ரோட்டோகால் பேலன்சரோட வெப்சைட் வந்து அட்டாக் ஆகிருக்கு. அட்டாக் நடந்த அந்த பேஜை வந்து விசிட் பண்ணுற யூசர்ஸ்க்கு மால்சியஸ் பேஜ்க்கு வந்து ரீடைரக்ட் ஆகிறதா பேலன்சர் அண்ட் மெட்டாவாஸ்க் வாலெட்லேருந்து ட்வீட்டில் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து XRP பற்றி. ஆன்செயின் டேட்டா படி பார்த்தா ஒரு கிரிப்டோ வேல் வந்து அன்னோன் வாலெட் அட்ரஸ்லேருந்து பிட் ஸ்டாம்ப் எக்ஸ்சேஞ்சுக்கு 14.64 மில்லியன் டாலர்ஸ் வரத்துள்ள 28.6 மில்லியன் XRP வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து ஓக் குரூப் கிட்ட இருந்து. September 19th ஓக் குரூப் வெஞ்சர்லேருந்து 60 மில்லியன் டாலர்ஸ் ஃபண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. AI, Web3 அண்ட் பயோடெக்கில் வந்து இந்த ஃபண்டை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு BNS தமிழ்.